ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு டெய்லி சேமிப்பு உண்டியல் சேமிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 20 ரூபா கிடச்சிச்சு பேலன்ஸ், அதாவது காயின் கிடச்சிச்சு. அதன் அந்த உண்டியலில் 20 ரூபாயை நான் போட்டுக்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 200 ரூபா நான் செலவு பண்ணேன், அதில் 2 10 ரூபா காயின் வந்துச்சு. அதை நான் வந்து உண்டியலில் நான் போட்டேன். இந்த மாதிரி உண்டியலையும் நான் லாக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது நம்ம திறந்து வச்சுருந்தோம்னா அப்பப்போ எடுத்துருவோம், அதனால் இந்த மாதிரி பூட்டு போட்டு நான் லாக் பண்ணி வச்சுருந்தேன், லாக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் வந்து நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலே 5 நாளைக்கு 50 ரூபா நேற்று போட்டேன். இன்றைக்கி வந்து நான் 20 ரூபா போட்டிருக்கேன், 6ஆம் தேதி 20 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஏன் கூடவே நீங்களும் சேர்த்துக்கிட்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்தீங்கன்னு, அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இல்லை 2023 ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வந்து இந்த உண்டியெல்லாம் உடச்சி பார்ப்போம். இப்போ அதாவது திறந்து பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்ட்டு அவங்கவுங்களுக்கும் அந்த மணி வந்து, அந்த பணம் வந்து, இந்த உண்டியலில் இருக்கிற பணம் வந்து அவங்கவுங்க சேர்க்குற மணி அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜனவரி மாதம் பொங்கல் வருது, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் லாஸ்ட் மந்த்து சேர்த்த பணத்தை எடுத்து தான் இன்றைக்கி எங்கள் பையனுக்கு வந்து, அவங்க காலேஜில் வந்து ஃபேர்வெல் நடக்குது, அதுக்கு வந்து 2500 ரூபா நான் வந்து ட்ரெஸ் எடுக்க கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணுங்கிறதுக்காக நான் லாஸ்ட் மந்த் மந்த்லி சேவிங் பண்ணியிருந்தேன்ல, அதை எடுத்து தான் கொடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இது வந்து சின்ன சின்ன தொகை தான், உங்கள் கையில் 1 ரூபா இருந்தாலும் 2 ரூபா இருந்தாலும் 2 ரூபா காயின் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரலாம். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கிட்டு வாங்க. இன்றைக்கி டே 6 வந்து நான் வந்து 20 ருபீஸ் வந்து இந்த உண்டியலில் சேர்த்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சேர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி என்னுடைய சேனலை மறக்காமல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.